இதெல்லாம் கலந்துகிட்டா எங்க பரம்பரைகளே கெட்ட பேரு. அப்புறம் ஜனனி இன்னும் ஐ அம் தி மேன் ஆஃப் ஃபைட்டிங் கரடி வந்துறீங்களா? ஐயோ டேய் உன்னை ஐயோ உனக்காக நான் அங்க போய் அவன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கேன். நீ இங்க யார்கிட்ட சொல்ல விட்டுட்டு இருக்கியா? திப்பு சுல்தான் பரம்பரையா இல்ல தப்பு சுல்தான் பரம்பரை? திப்பு சுல்தான் பரம்பரையில யாரோ முரளின் பேர் வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் அடடே அப்ப நான் அடிப்பேன். வணக்கம் சார். என்ன விஷயம்? ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க மயிலாப்பூர்ல கெனால் பேங்க் ரோட் நம்பர் 7ல இருக்கேன் சார். அந்த பேச்சுலர்ஸ் எல்லாம் தங்கி இருக்காங்க அங்க தானே? ஆமா சார், அந்த பசங்க அங்க தான் இருக்காங்க. எங்க இடத்துல சுமங்கலி ஒயின் ஷாப்னு ஒண்ணு இருக்கு சார். அங்க எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு ஒரே கலாட்டா பண்றாங்க சார். ஃபேமிலி அங்க இருக்க முடியல, அதுக்கு தான் நான் கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்கேன். கம்ப்ளைண்ட் ஸ்டேஷன்ல கொடுக்க வேண்டியதானே? ஏற்கனவே 3 தடவை இவர்கிட்ட கொடுத்துருக்கேன் சார். ஆனா எந்த ஆக்ஷனும் இவர் எடுக்கல சார். அதனாலதான் நீங்க இருக்கிறப்ப நேர்லயே கொண்டு வந்து கொடுக்கணும்னு உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் சார். நாம தனியார் கம்பெனி இல்லையா? We are all public servants.
நீ என்ன ரெக்கமெண்டேஷன்ல செலக்ட் ஆனியா இல்ல மெரிட்ல செலக்ட் ஆனியா சார்? அது என்ன, அதுவே சந்தேகத்துல சொல்றேன் சார். அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்கணும், புரியுதா? போய் என்னன்னு பார்ப்போம். ஓகே சார். சார், நீங்களே ஒரு தடவை அங்க வந்து நீங்க எங்களுக்கு ஆர்டர் போடாதீங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கல்ல, போங்க பாத்துக்கிறோம். தேங்க்யூ சார். போங்க. என்ன கண்டு மத்தியானம் போறதுக்கா வந்துட்டேன், அதான் டேஷனுக்கு அனுப்பிச்சிடலாம். ஆடா, அந்த ஏசி ரொம்ப தொந்தரவு பண்றாடியா? அவர் வந்த நேரம் பார்த்து அந்த ஹவுஸ் ஓனர் பையன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். அந்த அது ஒண்ணுல வந்து நான் ஒண்ணு அப்பவே கேட்கல, மெரிட்ல பாஸ் பண்ணியான்னு. நீ ரெக்கமெண்டேஷன் தான். இது மாதிரி சிகரெட்டுக்கும் டீக்கும் நம்ம அலையிறதுனாலதான் நம்மளை பார்த்தா மாமூல் கிராக்கி வந்திருக்கான்னு சொல்றான், வண்டியை பார்த்தா நாய் வண்டின்னு சொல்றான், ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததை மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வந்தியான்னு கேக்குறான். அவ்வளவு நல்லா கவனிச்சுக்கிறீங்க போல இருக்கு. அதே மீறி நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஒரு 10 பேர் நல்லவங்களா இருந்துட்டா அவங்களையும் டிரான்ஸ்பர் பண்ணிடுறோம். உன்னை முதல்ல இருந்தே நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன், உன் நடவடிக்கை சரியில்லை. இந்த மேலிடத்துல சொல்லி உனக்கு மெமோ அனுப்பேன்னு நினைக்காத, பர்சனலா நானே டீல் பண்ணுவேன். பி எ போலீஸ் மேன், டோன்ட் பி எ வாட்ச்மேன். அவுட். ஓகே சார். நீதான் இந்த வைன் ஷாப் ஓனர், பேரு தாஸ் இல்ல? கோயம்புத்தூர்ல ராஸ் கவுண்டர்னு சொல்லுவாங்க, பட்னதா தாஸ்ங்க. இந்த ஏரியால நீங்க ரொம்ப தொல்லை கொடுக்குறீங்களாமே. ஐயோ, என்ன இப்படி சொல்லி போட்டீங்க? உங்க போலீஸ்காரங்க கடன் கொடுத்தாம ஒரே ரவுஸ் பண்றாங்க. ஏண்டா தாஸ், நீ இந்த ஏரியால ரொம்ப தொல்லை கொடுக்குறியாமேடா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, தெருவுல பசங்க ஏதாவது ராவடி தர பண்ணாங்கன்னா ஒரு சின்ன தட்டு தட்டு, அவ்வளவுதான். இத போய் பெருசா நீங்க பப்ளிக்னால தட்டு தட்டுவீங்களா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? இதுக்கா இருக்கோம்? பப்ளிக் மேல கைய வைக்கிறது சாதாரண விஷயமா சார்? எப்ப பாரு குடிச்சிட்டு கலாட பண்றாங்க சார். இங்க குடி இருக்கிற வேண்டிய குடிக்கிற பாரா இருக்கிறாங்க சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, போய் சொல்றாங்க வீட்டுக்காரக்கு எனக்கு கோர்ட்ல கேஸ் நடக்குதுங்க, அது புரியாம சிரிச்சு. என்னையா கோர்ட்டு கேஸ் பயந்துருவேன்னு நினைக்கிறியா? இந்த சுத்தி 4 பைல்கள் வச்சிருந்தா நீ பெரிய ஆள, வியாபாரத்தை ஒழுங்கா நடத்த கத்துக்க. அப்படி இல்ல, அட்ரஸ் என்ன? 9 காந்தி நகர். அது இல்லாம பண்ணிடுவேன், ஜாகிரதா. இனிமேல் இந்த ஆள்ல ட்ரபிள் இருந்தது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சுமங்கலி வைன்ஸ், இந்த வியாபாரத்தால பல பெண்கள் விதவை ஆகுறாங்க. உன் கடைக்கு பேர் சுமங்கலி வைன்ஸா? நல்ல பேரிய. சின்ன புள்ள கேக்குறல்ல, பதில் சொல்லாம இந்த பொண்ணையே பாத்துக்கிட்டு இருக்கிறேன். அம்மாங்க, சின்ன பொண்ணு தாங்க. எங்க அப்ப முனிசாமி நமக்கு பண்ண பேச்சா இருக்கு, சரியான பரிசுவா. ஐயா வணக்கம்ங்க. வா தாச. ஏங்க அண்ணே, நம்ம சுமங்கலி வைன்ஸ் அந்த ஏதோ ரப்சர் நீ கேள்விப்பட்டன, என்ன மேட்ரு? அது ஒண்ணு பெருசா ஒண்ணு இல்லைங்க ஐயா. அது இந்த ஹவுஸ் ஓனர் பையன் தமிழ் மணி இருக்கான்ல, அவன் ஏதோ ஏசிட்டு போய் புலம்பி இருப்பான் போல் இருக்கு. ஏரியாவுக்கு புதுசா வந்து போதாவில இந்த ஏசி லேசா கொஞ்சம் மிரட்டிட்டு போயிருக்காரு, அவ்வளவுதான். கொஞ்ச நாளைக்கு அடக்கி வாசிங்கன்னா நல்லா இருக்கும். எந்த ஏசி ஆண்டாலும் வழிக்கு இட்டான்டுருவேன். அது சரி, அந்த வீட்டுல இருக்கிற 4 பசங்க கொச்சல் கொடுக்குறானுங்களாமா, நான் வரணுமா? என்னத்துங்க, சிந்த பசங்க தானே, வரப்பட முளைச்சிருக்கிற அறிவும் புல்லாட்ட நானே நசுக்கி போடுவேன். தெரியுங்க, நீங்க எல்லாம் அதுக்கு வரப்படாதுங்க. தாசு, எந்த கடைக்கு போனாலும் கோச்சில் வரலாம், ஆனா சோமங்கலி வயசுக்கு மட்டும் கோச்சில் வரக்கூடாது. இன்னத்துக்கோசம் பிரிஞ்சுக்கினியா? ஐயோ, 81 நம்பர் கடையும் பூ போல பாத்துக்குவேன். அப்படி பாத்துக்கு வேண்ட நம்பிக்கை கோசரம் 81 கடைக்கு ஒன்ன பெனாமியா வச்சுக்கிறேன், பிரிஞ்சதில்ல. புரியுதுங்க, ஊருக்குள்ள வசூல் பண்றானே அந்த மோசக்காரன், அவன் செஞ்ச வேலைதானே இது. ஒண்ணு மட்டும் இல்ல,
அவன் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கான், அவனை பழி வாங்க விடக்கூடாது. காதை கொண்டா அது.